everyone, welcome or welcome back to my channel. If you are new here, then my name is Nithya. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது மேக்கப் லுக் வந்து மார்க்கெட்டில் ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கிற மாதிரியான சில ப்ராடக்ட்ஸ் வச்சு நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு சிம்பிளான வெட்டிங்கெஸ்ட் ஆர் ஃபெஸ்டிவ் மேக்கப் லுக் நான் உங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும் அண்ட் ரேட்டும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த லுக் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் டேக் மொமெண்ட் டு சப்ஸ்கிரைப். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு டெர்மோவைவோட ஹைட்ரா கிளென்சர் யூஸ் பண்ணி என்னோடய ஃபேஸை நான் வந்து கிளென்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு காட்டன் பேடில் அந்த கிளென்சரை போட்டு அப்படியே என்னோடய ஃபேஸில் நான் வைப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நீங்களும் யூஸ்வலாக என்ன ஸ்கின் கேர் ரொட்டீன் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களோ மேக்கப்புக்கு முன்னாடி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் வந்து நியூட்ரிடாமோட விட்டமின் இ மாய்ச்சரைசிங் லோஷன் வச்சு என்னோடய ஃபேஸை நான் வந்து நல்லா மாய்ச்சரைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த நியூட்ரிடாம் வந்து ரொம்ப ரொம்ப என்னுடைய ஃபேவரட் மாய்ச்சரைசர். ஸோ அதனால் நான் இது யூஸ் பண்ணிக்கிறேன். ஆல்சோ இது மேக்கப்புக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஸ்மூத் கேன்வாஸாக நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கு மேலே போடுற மேக்கப் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து நம்ம ரொம்ப ஸ்மூத்தாகவும் கிளைட் ஆகும். ஸோ இது என்னோட ஃபேஸில் ஏஸில் நெக்லேயுமே நான் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இதை முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ப்ரைமருக்கு நான் வந்து மாமா இடத்தோட அலோவேரா ஜெல் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். என்கிட்ட இப்போதைக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான அலோவேரா ஜெல் எதுவுமே இல்லை. பட் நீங்கள் உங்ககிட்ட எந்த ஸ்டோர் பாட் அலோவேரா ஜெல் இருக்கோ அதை கூட நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் பத்தாஞ்சலியில் அலோவேரா ஜெல் கிடைக்குமே, நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அலோவேரா ஜெல் என்னோட ஃபேஸில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து மற்ற ப்ரைமர்ஸை கம்பேர் பண்ணுறப்போ அந்த அளவுக்கு மேக்கப் இதை வந்து லாங் லாஸ்டிங்காக வச்சுக்காது. பட் இன்கேஸ் உங்ககிட்ட ப்ரைமர் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த அலோவேரா ஜெல்லவே ப்ரைமராக யூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்ளை பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா அது என்னோடய ஸ்கின்னில் நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போய்க்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபவுண்டேஷன். அதுக்கு நான் வந்து லாக்மேயோட பர்ஃபெக்டிங் லிக்விட் ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் என்னோடய ஷேட் வந்து நேச்சுரல் ஷெல் அப்படின்ற ஷேட் இருக்குது. ஸோ இது வந்து ஃபார் வீட்டு ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பேக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஷேட் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஓரளவுக்கு மேனேஜபிளாக இருக்கிற மாதிரியான ஷேட் தான். ஒரு ஷேட் வந்து லைட்டராக இருக்குது, பட் ஸ்டில் வேறு வழியில் இன்னைக்கு இது தான் வந்து நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த ஃபவுண்டேஷனை வந்து கண்டிப்பாக ஷேக் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா இது வந்து ரொம்ப நாள் அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி தனியாக அதுக்கப்புறமா அதில் இருக்க கலர் தனியாக அந்த மாதிரி பிரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நல்லா ஷேக் பண்ணிவிட்டு ஹேண்ட்ஸில் கொஞ்சமாக ப்ராடக்ட் எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்பாஞ்சும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு பர்டிகுலராக இந்த ஃபவுண்டேஷனை பிளெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு பியூட்டி பிளெண்டர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் பியூட்டி பிளெண்டரில் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ராடக்ட் அப்படியே எடுத்து என்னோடய ஃபேஸில் ஈவனாக நான் வந்து போட்டுக்கிறேன். அண்ட் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் எப்படி ப்ராப்பராக அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னுடைய ரீசன்ட் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். நான் எப்படி ப்ராப்பராக ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுன்ற எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருந்தேன். நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வீடியோட லிங்க்கு கூட நான் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆல்சோ இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து ஸ்டோரில் வாங்க வேண்டாம், ஆன்லைனில் வாங்கிக்கணும்னு நினச்சா கூட அந்த லிங்க்ஸையுமே நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா கீழே இருக்க லிங்க் மூலமாக போயிட்டு டேரெக்டாக நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய ஃபேஸில் இயர்ஸில் நெக்லேயும் இதில் நல்லா அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நான் வந்து கன்சிலர் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஆக்சுவலி கன்சிலர் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஸ்விஸ் பியூட்டியோட கன்சிலர் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற ஷேட் வந்து 06. ஸோ எனக்கு கொஞ்சம் அண்ட்ரை சர்க்கிளில் மறைக்கிறதுக்கு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்கு கன்சிலர் யூஸ் பண்ணி எனக்கு பழகிருச்சு. ஸோ அதனால் நான் வந்து கன்சிலர் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து அந்த கன்சிலர் ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபவுண்டேஷனை வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய அண்டரைஸையும் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பவுடர் வச்சு செட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொன்று ஒரு க்ரீம் ப்ராடக்ட்டும் நான் வந்து யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதையும் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். வந்து L18 ஒரு லிப்ஸ்டிக் தான். இதோட ஷேட் வந்து ரோஸ் டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஷேடை கொஞ்சமாக என்னுடைய கையில் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அதில் பியூட்டி பிளெண்டரை டேப் பண்ணி அப்படியே என்னுடைய சீக்ஸில் நான் வந்து ப்ளஷ்ஷை அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ அகெயின் இந்த ஸ்டெப்புமே வந்து டோட்டலி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ப்ளஷ் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு என்னுடைய ஃபேஸ் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக ப்ளைனாக இருந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்காக கலர்ஸ் ஆட் பண்ணுறதுக்காக நான் வந்து ப்ளஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபவுண்டேஷனும் பிபி க்ரீமும் ஏதோ ஒரு க்ரீம் பேஸ் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த க்ரீம் பேஸை வந்து நீங்கள் செட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் வந்து லாக்மேயோட இந்த ரோஸ் பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். பவுடரை கொஞ்சமாக என்னுடைய பியூட்டி பிளெண்டரில் எடுத்து என்னுடைய அண்ட்ரைஸை மட்டும் நான் வந்து நல்லா செட் பண்ணிக்கிறேன். ஸோ என்டையர் ஃபேஸ்க்கும் நான் வந்து பியூட்டி பிளெண்டர் வச்சு செட் பண்ண போகிறது கிடையாது, என்னுடைய அண்ட்ரைஸை மட்டும் நான் வந்து நல்லா செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா என்னுடைய என்டையர் ஃபேஸையும் நான் செட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பவுடர் பிரஷில் இந்த பவுடரை கொஞ்சமாக எடுத்துகிட்டு அப்படியே என்னோடய ஃபேஸ் நெக்கையுமே நான் வந்து நல்லா செட் பண்ணிக்கிறேன்.
ஸோ நெக்ஸ்ட்டு ஐ மேக்கப்பில் ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னுடைய ஐப்ரோஸை ஃபில் பண்ணிக்கிறேன். அதுக்கு இந்த ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ பென்சில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து பிளாக் கலரில் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் ப்ரௌன் யூஸ் பண்ணால் கூட ஓகே தான், இல்லை பிளாக் யூஸ் பண்ணால் கூட ஓகே தான். பிளாக் யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ப்ரௌன் யூஸ் பண்ணால் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். பட் எனக்கு கொஞ்சம் பிளாக் ஐப்ரோஸ் இருந்தால் பிடிக்கும், ஸோ அதனால் நான் வந்து பிளாக் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆல்சோ நீங்கள் வந்து ஏடிஎஸோட அந்த பென்சில் இருக்கும் இல்லையா, ஐப்ரோ பென்சில், அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கும் நான் தனி டியூட்டோரியல் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ஐப்ரோஸ் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்னுடைய லிட்ஸை நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன் அந்த ஸ்விஸ் பியூட்டியோட கன்சிலர் வச்சு. இன்கேஸ் உங்களுக்கு வந்து கன்சிலர் யூஸ் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்க அப்படின்னா சேம் ஃபவுண்டேஷன் நீங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ அதே ஃபவுண்டேஷனை உங்கள் லிட்ஸில் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதையுமே ஒரு பவுடர் வச்சு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நானும் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ண அதே லாக்மியோட ரோஸ் பவுடர் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு என்னுடைய லிட்ஸை நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நான் வந்து ஐலைனர் போட்டுக்கப்புறம். ஸோ அதுக்கு லாக்மியோட இந்த ஐலைனர் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் டாஸ்லரோடது கூட யூஸ் பண்ணிக்கலாம், பட் அதை விட இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதை யூஸ் பண்ணி ஒரு பெரிய விங் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஐலைனர் போடுறதுக்கும் நான் வந்து தனி வீடியோ போட்டிருக்கேன், ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன் அதை வந்து ரிப்பீட்டடாக சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து பிகினர்ஸ்க்கான வீடியோ, ஸோ பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக எல்லாமே இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும். அதனால் நான் வந்து தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன், ஸோ அதை நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஐலைனர் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்னோடய ஃபேஸை ஹைலைட் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ஹைலைட்டர் எடுத்துக்கிறேன். ஸோ என்கிட்ட ஸ்டோரில் கிடைக்கிற மாதிரி எந்த ஹைலைட்டருமே இல்லை, ஸோ அதனால் நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஸ்டோரில் எந்த ஹைலைட்டர் கிடைச்சாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸ் ஹை பாயிண்ட்ஸில் வந்து ஹைலைட் பண்ணிக்கணும், அதாவது நம்ம சிரிக்கும் போது எங்கெல்லாம் வந்து லைட் பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகுமோ அங்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணால் கொஞ்சம் பளபளப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக இந்த ஸ்டெப்பை நான் வந்து பண்ணிக்கிறேன். நல்லா ஹெல்த்தி லுக்கிங் ஸ்கின் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹைலைட்டர் ஸ்டெப்பை வந்து மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது லிப்ஸ்டிக்கு நான் வந்து மிலானியோட ஒரு லிப் க்ரையான் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் ஷேட் வந்து 170 குட் சைட் அப்படின்ற ஷேட் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பட் உங்களுக்கு லோக்கல் ஸ்டோரில் வந்து L18 கிடைக்கும், அதுக்கப்புறமா லாக்மீது கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான லிப்ஸ்டிக் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும், ஸோ நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என்னுடைய சாரிக்கு எக்ஸாக்ட் மேட்ச் மாதிரி இருக்கும், ஸோ அதனால் நான் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். பட் நீங்கள் எனி ஒரு பிங்க் லிப்ஸ்டிக், நியூ லிப்ஸ்டிக், ரெட் லிப்ஸ்டிக் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லுக்குக்கு எல்லா லிப்ஸ்டிக்குமே வந்து சூப்பராக செட் ஆகும். அண்ட் ஃபைனலாக மேபிளினோட ஹைப்பர் கர்ல் மஸ்காரா யூஸ் பண்ணி இந்த லுக்கை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். என்னுடைய ரெண்டு லேஷஸ்லையுமே நான் வந்து நல்லா கோட் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஐலைனர் காஜல்லாம் வைக்கிறது பிடிக்கலை, இல்லாத வந்து ஈவனாக வர மாட்டேங்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மஸ்காரா மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க, அதுவே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் கொடுக்கும் ஃபேஸில். ஸோ அவ்வளோதான், இதோட லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு என்னுடைய அவுட்ஃபிட் இது எல்லாமே மாற்றினதுக்கப்புறமா லுக் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. ஸோ அதில் வந்து கொஞ்சம் ஓவர் பிரைட்டாக இருந்தது இல்லையா, ஸோ நேச்சுரல் லைட் அப்படியே டைரெக்டாக படுறதுனால இதில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு சட்டிலாக இருக்கும். ஏன்னா இது வந்து கோல்டன் ஹவரில் எடுத்தது, ஈவினிங் டைம் அந்த சன் செட் ஆகிற டைமில் எடுத்தது. ஸோ செம்ம சூப்பராக இருக்குது இந்த ஒரு லுக். ஸோ ஓவர் த டாப்பாகவும் இல்லை, அட் த சேம் டைம் ரொம்ப சிம்பிளாகவும் இல்லை, ரொம்ப கரெக்டான அளவில் இருக்குது. ஸோ ஒரு ஃபெஸ்டிவ் வெக்கேஷனில் ஒரு வெட்டிங் கெஸ்ட்டாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த லுக் வந்து ரொம்பவே அப்ராப்ரியேட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு லிப்ஸ்டிக் ரொம்ப போல்டாக வேண்டாம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து லிப்ஸ்டிக்கை வந்து செட்டில் பண்ணிக்கலாம். இந்த லுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எந்த ஸ்டெப் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், எது வேண்டாமோ நீங்கள் அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆல்சோ நான் சொன்ன மாதிரி இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்கும், அட் த சேம் டைம் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளும் கூட. ஸோ ஃபினிஷும் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல ஃபினிஷ் கொடுக்குற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான் நான் வந்து சூஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். அண்ட் சி யூ ஆல் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பை பை, டேக் கேர்.